செல்லங்களா, கண்மணிகளா, அன்புக்குரிய மகள்மார்களே, மகன்மார்களே, பெரியவர்களே, நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, எல்லாரும் க்ஷேமமாக சௌக்கியமாக இருக்கீங்களா? அது சீக்கிரமாக வரப்போகும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து காலம் தாமதம் இல்லாமல் சீக்கிரமாக வரப்போகிறார். உங்கள் தேவனை சந்திக்க நீங்கள் ஆயத்தப்படுங்கள். எனக்கு அருமையானவர்களே, ஒவ்வொரு வாரமும் இந்த நிகழ்ச்சி மூலமாக நாம் சந்தித்து வருகிறோம். இது வந்து 1999 வருஷம் துவங்கப்பட்ட, அதாவது எப்போ ஜூன் 1st துவங்கப்பட்ட இந்த நிகழ்ச்சியானது இப்போது சுமார் எத்தனை வருஷம் ஆச்சு பாருங்கள், 19 வருஷங்கள். இந்த அடுத்த மாதம் முதல் வாரம் வந்தால் இது வந்து 19 வருஷங்களாக இந்த குணமாக்கும் அன்பு என்ற நிகழ்ச்சியை இந்த பொது தொலைக்காட்சி மூலமாக முதல் முதலாக விஜய் டிவியில் வந்தது. அதுக்கு பிறகு இப்பொழுது 2001 வருஷத்திலிருந்து நமது ராஜ் டிவியில் இது வந்து கொண்டு இருக்கிறது. அதற்காக நம் கர்த்தரை துதிப்போம், நன்றி செலுத்துவோம். இந்த 19 வருஷங்களாக எண்ணற்ற லட்சக்கணக்கான மக்கள் இது மூலமாக பலவிதமான நன்மைகளை பெற்று வருகிறார்கள். மெய்யான தேவனே, இந்த நிகழ்ச்சி மூலமாக நாங்கள் கண்டு கொண்டோம், எங்கள் சரீரத்துக்கு அற்புத சுகத்தை பெற்றுக்கொண்டோம் என்று இந்த 19 வருஷத்தில் எண்ணற்ற லட்சக்கணக்கானவர்கள் நம்முடைய சாட்சி கடிதங்கள் நம்முடைய அலுவலகத்தில் இருக்கிறது. அதுக்காகவும் தேவனுக்கு நம்ம நன்றி செலுத்தணும். எல்லாத்துக்கும் மேலே இது மூலமாக தான் உங்களை போன்ற குடும்பத்தில் உள்ளவர்கள் நம்ம ஒரு பெரிய ஒரு குடும்பமாக இணைந்துள்ளோம். அதுக்காகவும் நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவது மிக மிக நன்மை உள்ளதாக இருக்கிறது. இந்த நிகழ்ச்சி, இந்த சேனல் உங்கள் வீட்டு பிள்ளைன்னு மாத்திரம் இல்லாமல் என்னையும் உங்கள் வீட்டில் ஒருத்தரை போல நீங்கள் நேசித்து பாசம் காண்பித்து வளர்த்து வரீங்கன்னு கூட சொல்லலாம். நான் அப்படி தான் பார்க்குறேன். அதனால தான் உங்கள் ஒவ்வொருவரையும் நம்ம வீட்டு பிள்ளைகள் என்று பாசத்தோடு கூப்பிடுவதற்கு காரணம். அது மாத்திரம் இல்லாமல் ஒவ்வொரு மாதமும் இந்த நிகழ்ச்சி, இந்த ஊழியத்தை உங்களுடைய பிரார்த்தனையில், அடுத்தது உங்களுடைய காணிக்கைகளால் நீங்கள் தாங்கி கொண்டு வரீங்க. அதற்காக ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டு அல்லது புதிய கோணத்தில் புதிய கற்பனை திறனில் இந்த நிகழ்ச்சியை படைத்து கொண்டு வருகிறோம். தொடர்ந்து அதுக்காக பிரார்த்தனை செய்யுங்க. உங்களுடைய உதாரத்துவமான காணிக்கைகளாலும் தொடர்ந்து இந்த ஊழியத்தை தாங்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். மனிதனை கொன்று குவித்தால் தீவிரவாதம் அதிகரித்தால் மனிதன் மிருகமாய் மாறினால் எதற்கு வைப்பாரடா? துஷ்ட ஜனங்கள் பெருகும் போது, ரத்த களரிகள் நடக்கும் போது, மனிதர் பாவம் பழுக்கும் போது எதற்கு வைப்பாரடா? நிலமும் எனதென, நீரும் எனதென, தேவன் என்பவன் இல்லை, இல்லை என தெய்வ துரோகியாய் மாறும் உன்மேல் சுனாமிய சரியானது. பெருங்காற்றை அடக்கும் துணிச்சல் இல்லை மனிதன் எவனுக்கும், ஜல பிராயம் தடுக்கும் துணிச்சல் இல்லை, இல்லை எவனுக்கும். இந்த இயற்கையே தேவனின் ஆயுதம், உன் பாவமே இதற்கு காரணம். மாற்றமில்லா மனிதனை தண்டிப்பதற்கு மனிதன் மேல் வருகின்றது இப்பிரளயம். தன் கணக்கு முழுமை ஆகும் வரை ஓயாது இப்பிரளயம். மனம் திரும்பு இந்த நாள், இல்லையே உனக்கு முடிவு நாள். தேவ பயமில்லாதவனுக்கு கடைசி நேரம் இது. தெய்வத்தை மறக்கும் மனிதனை சிக்ஷிக்கும் விதமே இது.
எனக்கு அருமையான நாட்களே, நாளுக்கு நாள் நம்மை சுற்றி நம்ம குடும்பத்தில் நடக்கிற காரியங்கள், நம்ம ஊர்களில் நடக்கிறது, நம்முடைய மாநிலத்தில் நடக்கிறது, நம்முடைய தேசத்தில் நடக்கிற காரியங்கள், பிறகு நமது தேசத்தையும் தாண்டி உலகத்தில் நடக்கிற அநேக காரியங்களை நம் ஒவ்வொன்றாக கவனித்து பார்த்தால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய வாழ்க்கையின் கடைசி ஒரு வாரத்தில் என்னென்ன சம்பவங்கள் இந்த கடைசி காலத்தில் இறுதி காலத்தில் நடக்கும் என்று அவர் தீர்க்க தரிசனமாக திருவள்ளம் பற்றினாரோ, அவைகள் அத்தனையும் ஒவ்வொன்றாக நடந்து கொண்டே வருகிறது. நீங்கள் எல்லாரும் மிக அவசியமாக படிக்க வேண்டிய ஒரு புஸ்தகம், அந்த ஒரு புஸ்தகத்தில் இருக்கிற சில குறிப்பிட்ட அதிகாரங்கள், மத்தேயு என்ற ஒரு புஸ்தகத்தில் 24:25 இந்த ரெண்டு அதிகாரம், அப்புறம் மார்க்கு என்ற ஒரு புஸ்தகம் இருக்குது அதில் 13, அதுக்கப்புறம் லூக்கா என்ற ஒரு புஸ்தகம் இருக்குது அதில் 17:21. இந்த மூன்று புஸ்தகங்களில் உள்ள இந்த அதிகாரங்களை நீங்கள் வாசித்து பார்த்தால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் நடக்க இருக்கும், அதாவது கலியுக காலத்தில் கடைசி காலத்தில் என்னென்ன சம்பவங்கள்லாம் நடக்கும் என்று துல்லியமாக ஒவ்வொன்றாக சொன்னாரோ, அவள் அத்தனையும் இப்பொழுது நடந்து கொண்டே வருகிறது. அதில் மிக குறிப்பாக பரிசுத்த வேதாகமத்தில் வெளிப்படுத்தல் என்ற ஒரு புஸ்தகம் இருக்குது, அதான் பைபிளையே கடைசி புஸ்தகம். அந்த கடைசி புஸ்தகத்தை அது பாருங்கள், அது ஏன் கடைசி புஸ்தகமாக இருக்குது தெரியுமா? பூமியின் கடைசி சுற்றில் கடைசி பணி புலி, அந்த கடைசி மணி நேரத்தில் என்னென்னலாம் சம்பவிக்குமோ அவைகள் அத்தனையும் அந்த கடைசி புஸ்தகத்தில் எழுதப்பட்டுள்ளது. அதில் குறிப்பாக 5 நீங்கள் வாசித்து பார்த்தால், அங்கே ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம். 7 உடைய ஒரு சுருள், அந்த சுருளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் கையில் அதை பெற்றுக்கொண்டு இப்போ அதை உடைக்கப் போகிறார். சுருளில் முத்திரை இருக்குது, முத்திரையை உடைச்சாதான் சுருளில் என்ன இருக்குதுன்னு நம்ம பார்க்க முடியும். உருவ காலத்தில் ராஜாக்கள் வாழ்ந்த அந்த காலத்தில் ஏதாவது ஒரு கடிதம், ஒரு ராஜா ஒரு அறிக்கையிடும் பொழுது அது ஒரு சுருளில் அதை எழுதிட்டு பின்ன ராஜ முத்திரை ஒன்று போடுவாங்க. அந்த ராஜ முத்திரை போட்டுட்டா வேறு யாரும் அதை திறந்து பார்க்கக்கூடாது. அந்த சுருள் கடிதம் யாருக்கு எழுதப்பட்டுச்சோ அவங்க மாத்திரம்தான் அதை திறந்து பார்க்க அதிகாரம் உள்ளவர்கள். ஏன்னா அங்கே முத்திரை சீல் வைக்கப்பட்டுள்ளது. அதே மாதிரி இந்த சுருள் பாருங்கள், இது பரமபிதா அவர் வெளிப்படுத்தின காரியங்கள், பூமியில் என்னென்னலாம் நடக்கப் போகிறது என்று அவர் அதை எழுதி வைத்து, அது எப்போ பூர்வ காலம், அதாவது பூமி துவங்குவதற்கு முன்பதாகவே கடைசி காலத்தில் இதெல்லாம் நடக்கும் ஒவ்வொன்றாக. ஏன்னா படைத்தவருக்கு அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நல்லா தெரியும். அவர் வந்து பாருங்க, தேவனுக்கு பல நாமங்கள் உண்டு, அதில் ஒரு நாமம் ஆதியும் அந்தமும் மாய் இருக்கிறவர். நாளைக்கு என்ன நடக்க போகிறது? 2000 பின்பதாக, 4000 முன்பதாக என்னென்ன சம்பவிக்கப் போகிறது என்று முன்கூட்டியே பார்த்து அறிந்து தம்முடைய தீர்க்கதரிசிகள் மகாரிஷிகளுக்கு அதை வெளிப்படுத்தி காண்பித்து, இந்த மகாரிஷிகள் தீர்க்கதரிசிகள் அவைகளை ஒவ்வொன்றாக அறிவித்துள்ளார்கள். அப்படிப்பட்ட சில காரியங்கள் தான் அந்த சுருளில் எழுதப்பட்டு அது ராஜ முத்திரையிடப்பட்டு மறைத்து வைக்கப்பட்டு இருந்தது. இவ்வளோ நாளாக ஏற்ற காலம் வந்த பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த மறைக்கப்பட்ட சுருளை பெற்று இனி அதை உடைக்கணும். அது உடைக்க அதிகாரம் அவர் ஒருத்தருக்கு தான் இருக்கிறது. ஏன்னா அவரே ராஜா, ராஜாதி ராஜா. அது மாத்திரம் இல்லாமல் இதில் இன்னொரு அருமையான ஒரு காரியம் இருக்குது. என்ன தெரியுமா?
அங்கே பரிசுத்த வேதாகமத்தில் சகரியா என்ற ஒரு புஸ்தகம் இருக்குது. அதில் 6:13 நீங்கள் வாசித்து பார்த்தால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு 2 சுபாவம் இருக்குதான். என்னன்னா, 1 ராஜா, ஆணை எடுக்கிற ராஜா. 2, அதே சிங்காசனத்தில் அவர் ஒரு ஆசாரியனாக அமர்ந்து கொண்டு தம் மக்களுக்காக பரிதபிக்கிறார், இரக்கம் காண்பிக்கிறவராக இருக்கிறார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 2 பிரதான சுபாவங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதில் ஒரு குறிப்பிட்ட சம்பவத்தை சொல்ல வேண்டுமானால், இப்போ சாதாரணமாக நம்முடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, யாராவது நமக்கு ஏதாவது ஒரு பெரிய துரோகம் வேண்டாம், சின்ன துரோகம் செய்தாலும் நமக்கு எவ்வளோ கோபம் வந்து சொல்லுவோம், டேய் செத்தாலும் நான் உன்னை மன்னிக்க மாட்டேன் சொல்லுவோமா இல்லையா? ஒன்று அது சொல்லுவோம், அல்லது சரி மன்னிச்சிட்டேன் ஆனால் நீ செய்த துரோகத்தை என்னால் மறக்கவே முடியாது சொல்கிறோமா இல்லையா? இது ரெண்டையும் சொல்கிறோம், ஒன்றும் மன்னிக்க மாட்டோம், அப்படி மன்னித்தாலும் மறக்க மாட்டோம். ஆனால் 3வது ஒன்று இருக்குது, மன்னித்துட்டு மறப்பது. அது இறைவன் ஒருத்தருக்கு தான் அப்படி செய்வார். ஆனால் அங்கே பாருங்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கி கொண்டிருக்கிறார். தன்னை உபத்திரவப்படுத்தினவர்கள் தன் முகத்தில் இருக்க தாடி மயிரெல்லாம் பிடிச்சி இழுத்து கழுத்து அவர் முகமெல்லாம் அந்த கேடாக மாறி தொங்கிக் கொண்டிருக்கிறார். ஒரு முள் முட்டையை தலையில் வச்சு அழுத்தி நெத்தியெல்லாம் கழித்து ரத்தம் ஓடிக்கொண்டிருக்குது. ஒரு பெரிய தட்டி வச்சு தலையில் ஓங்கி அட்டிச்சு அட்டிச்சு அதில் ஒரு கண்ணின் ஒரு பகுதி பாதிக்கப்பட்டு திறக்க முடியாமல் வீங்கி போயிருக்குது முகம். ஆணிகள் கையை தழுவி ரத்தம் தாராய் ஓடிக்கொண்டு, கால்களையும் அதே நிலைமை, முதுகு சரீரம் முழுக்க 39 சவுக்கடிகளால் அடிக்கப்பட்டு அவரை பார்க்கவே சகிக்க முடியாத ஒரு தோற்றத்தில் அங்கே சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறார். எப்போ உயிர் போகுமோ என்று இந்த பிணம் தெங்குற கழுகு இருக்கு பார்த்தீங்களா, அந்த கழுகு என்ன செய்யணும்னா, இந்த ஒரு மனுஷன் சாகிற வரைக்கும் அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும். செத்த பிறகு அவனை கடித்து கொதறி தின்னு போட்டுரும். அந்த மாதிரி இவன் எப்போ சாவான் அப்படின்னு ஒரு கூட்ட ஜனங்கள் அவரை சுற்றி அப்படி வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, எப்போ உயிர் போகும் பார்ப்போம் அப்படின்னு. அதில் இவரை பரிகாசம் செய்தவர்கள், இவரை திட்டமிட்டு கொன்ற கூட்டம், சதி செய்தவர்கள், எப்படியாவது நான் அழிச்சிடணும், அதுக்கு பொய்யை நான் வழக்கப்படுவோம், பொய்யான தகவல்கள் இவனை பற்றி எழுதி போடுவோம் கட்டுரையில் பத்திரிக்கையில் பொய். அது இதில் எனக்கு என்ன ஆச்சரியம் தெரியுமா, கற்பனைக்கு எட்டாத காரியங்களெல்லாம் ஒரு பத்திரிகை எழுதுறது, அது நம்ப முடியாது. அதில் என்ன பெரிய ஆச்சரியம்னா, அந்த கற்பனையில் எட்டாத காரியத்தை நம்புறதுக்குன்னு ஒரு கூட்டமும் வேறு இருக்குது. சரி அது போட்டோம், இப்படி எழுதுறது அந்த காலத்தில் புஸ்தகம், இப்போ வந்து முகநூல், பொது தொழில் தொடர்புகள் தளங்கள்லாம் அங்கே இருக்குது, சமூக தளங்கள், இதில் எழுதி போடுறது, அசிங்கப்படுத்துறது, இப்படியெல்லாம் பண்ணினார்கள். அவங்கள பார்த்து, பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்வது என்னதென்று அறியாமல் இருக்கிறார்கள். நான் பலமுறை அதை வாசித்து பார்த்துருக்கேன், எப்படி இப்படி ஒரு மன்னிக்கும் தன்மை, இப்படி ஒரு அன்பு அவருக்கு வந்தது எப்படி. ஒரு முறை ஒரு பல ஆண்டுகளுக்கு முன்பதாக தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு புகழ்பெற்ற நடிகர் அவரை கொடுத்த ஒரு பேட்டியை வந்து செய்தித்தாளில் நான் பார்க்குறேன். அவருக்கு விரோதமாக சில அரசியல் கட்சி தலைவர்கள் அவருடைய அப்போ வெளிவந்த ஒரு படத்தை பயங்கரமாக கண்டனம் தெரிவித்து, ஏன்னா அதில் ரொம்ப சிகரெட் புகை இழுக்கிறார் என்றும் இதனால் வாலிபர்கள்லாம் கெட்டு போகிறாங்கன்னு சொல்லி அந்த ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சி
அந்த படத்துக்கும் இவருக்கும் விரோதமாக தமிழ்நாடு முழுக்க பயங்கரமான கண்டனம் தெரிவித்து எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அப்போ இந்த நடிகர் பேட்டி கொடுக்கும்போது சொல்கிறாரு, சரி இவங்களுக்கு வந்து நான் செய்வது தவறாக இருந்தால் என்கிட்ட தனிப்பட்ட முறையில் வந்து சொல்லியிருக்கலாம், நிச்சயமாக அவங்களுடைய உணர்வுகளுக்கு உணர்ச்சிகளுக்கு நான் மரியாதை கொடுத்து அடுத்த என் படத்தில் நான் இப்படிப்பட்ட ஒரு கேரக்டரில் பண்ணாமல் நான் இருந்திருப்பேன், ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு இப்படி பொது மேடையில் என்னை அசிங்கப்படுத்தி இவ்வளவு கேவலமாக பேசினவர்களை நான் மன்னிக்கவே மாட்டேன், அதோட விடலை. அவர் என்ன சொன்னார்னா, மன்னிப்பதற்கு மறப்பதற்கு நான் வந்து இயேசுநாதர் அல்ல, நான் சாதாரண மனுஷன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். அப்போ பாருங்கள், ஒரு சாதாரண மனித சுபாவம் வந்து மன்னிக்காதான், சரி அப்படியே மன்னித்தாலும் மறக்காதான். அப்போ இயேசு சுவாமியை பாருங்க, அவரை சித்திரவதை செய்தவர்கள், அவரை கொன்றவர்கள், திட்டமிட்டவர்கள் எந்த அளவுக்கு இவர் அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி அவமானப்படுத்தி ஊரை விட்டே விரட்டணும் அல்லது உலகத்தை விட்டே தூக்கிடணும்னு திட்டமிட்டவர்கள் எல்லாம் அங்க கூடி நிற்கிறாங்க. அவருடைய துயரத்தின் மத்தியில, வேதனையின் மத்தியில கண்கள் அப்படியே லைட்டா திறந்து அந்த மக்களை பார்த்து, அந்த நேரத்தில் கூட பாருங்க, அவனுங்க சும்மா விட்டானுங்களா, நேரா ஏசாமிய கையை நீட்டி, உண்மையிலேயே நீ தேவகுமாரனாக இருந்தால், நீ சொல்ற மாதிரியே இருந்தா கீழே இறங்கி வா, அப்ப நாங்க நம்புவோம். பாருங்க, உயிர் போற கடைசி நிமிஷம் அப்பாவது விட்டானுங்களா, அப்பவும் விட்ட பாடு கிடையாது. அப்படிப்பட்ட மக்களை பார்த்து, பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்வதை இன்னதென்று அறியாமல் இருக்கிறார்கள் என்று இயேசு சுவாமி இப்படி பேசினதுக்கு என்ன காரணம், அதுதான் அங்க சிங்காசனத்துல ஆசாரியனாக நமக்காக பரிந்துரைத்து பேசக்கூடிய ஒரு ஆசாரியனாக அவர் இருக்கிறார். இதை குறித்து பரிசுத்த வேதாகமத்தில் எபிரியர் என்ற புஸ்தகம் இருக்குது, அதில் 7:25 என்ன சொல்கிறது, மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயும் இருக்கிறார். பாருங்க, என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். எதற்காக, 2 காரியங்களுக்காகவும், 1 உங்களுக்காக பரிந்துரைத்து பேச, 2 உங்களை முடிவு பரியந்தம் எல்லா தீங்குகளிலிருந்தும் பொல்லாப்புகளிலிருந்தும் ஆபத்துகளிலிருந்தும் மரண கட்டுகளில் இருந்து கூட உங்களை காப்பாற்ற வேண்டும். அதுதான் அவருடைய ஒரே பிரதான நோக்கமாக இருக்குது. அதனால தான் இந்த எம்பரமனாகிய இயேசு கிறிஸ்து ஈரேழு லோகத்திலையும் இவரை போல ஒரு நல்ல தெய்வம் இல்லை என்று ஆணித்தரமாக நான் நடித்து சொல்வதற்கு இதுதான் காரணம், வேறு எந்த காரணமும் இல்லை. வேறு எந்த சாமி இப்படி செய்யும் பாருங்க. பிதாவே இவர்களை மன்னியும், உங்களை ரட்சிப்பதற்காக அவர் உங்களுக்காக பரிந்துரைத்து பேசிக்கொண்டிருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு பிள்ளைகள், சகோதர சகோதரிமார்கள், பெரியவர்கள், பெற பிள்ளைகள் எல்லாரும், நீங்கள் எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்து மார்க்கத்தை சேர்ந்தவர்களாக இருக்கலாம், முகமதிய மார்க்கத்தை சேர்ந்தவர்களாக இருக்கலாம், கிறிஸ்தவ பிள்ளைகள், வேறு எந்த மார்க்கத்தை சேர்ந்தவர்களாக இருக்கலாம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள் அனைவருக்காகவும் சிலுவையில் தொங்கினார். அதே ஆண்டவர் இப்பொழுது உயிரோடு இருந்து கொண்டு உங்களுக்காக பரிந்துரைத்து பேசிக்கொண்டிருக்கிறார். உங்களுடைய எல்லா கஷ்ட நஷ்டங்கள் வேதனைகள் அத்தனையும் அந்த எம்பரமனாக இயேசின் பாதத்தில் வேங்க, ஏன்னா அவர் உங்களுக்காக பரிந்துரைத்து உங்களை காப்பாற்றுவதற்காக முடிவு பரியந்தம் உங்களை ரட்சிக்கும்படியாக உங்களுடைய எல்லா இடுக்கண்களிலிருந்தும் கஷ்ட நஷ்டங்கள் வேதனைகள்லிருந்து உங்களை காப்பாற்றுவதற்காகவே
உங்களுக்காக பரிந்துரைத்து பேசிக்கொண்டிருக்கிறார். அதே அருள்நாதர் இயேசு கிறிஸ்து உங்களை எல்லா தீங்கிலிருந்து விடுவிப்பதற்காக மீண்டும் வரப்போகிறார். இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நோக்கி இயேசுவேன்னு கூப்பிட்டு பாருங்க. மறு நிமிஷம் உனக்கு என்னமா வேணும், வாட் டு யூ வான்ட் அப்படின்னு உங்களை பார்த்து அன்பாய் கேட்பார். நாம் பிரார்த்தனை செய்யலாமா? எல்லாரும் எழுந்து புலங்கள் பண்ணிடுங்க. உங்கள் வாழ்க்கையில் என்ன கஷ்டம் வேதனை இருந்தாலும் பரவாயில்ல, வலது கை எடுத்து இருதயத்தோடு வைத்துக் கொள்ளுங்க. ஒரே ஒரு காரியம் நினைவில் வைத்துக் கொள்ளுங்க, உங்களுடைய கஷ்டங்கள் வேதனைகளிலிருந்து விடுதலை பெறுவதற்கு தற்கொலை ஒரு தீர்வு அல்ல. அந்த எண்ணத்தை மனதிலிருந்து சிந்தனையிலிருந்து தூக்கி போடுங்க. பெரிய ஆபத்திலேருந்து இப்போ நான் மாட்டிக்கிட்டேன், இதுலேருந்து தப்பித்துக் கொள்வதற்கு தற்கொலையை தவிர எனக்கு வேறு வழியே தெரியல. இப்பொழுது இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க. கையில் இருக்கிற துப்பாக்கியை கூட தூக்கி கீழே போட்டுங்க. வேண்டாம், த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் will stand by your side and help you right now. அவரை நோக்கி கூப்பிடுவோம், நிச்சயமாக உங்களுக்கு மறு உத்தரவு கொடுப்பார். இந்த பெரிய ஆபத்திலிருந்து உங்களை நிச்சயமாக விடுதலை செய்வார். பிரார்த்தனை செய்யலாமா? மகா பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, நீர் இன்றைக்கும் உயிரோட ஜீவனோடு இருக்கின்ற சத்திய தெய்வமாக இருக்கிற சுவாமி, அந்த அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இப்பொழுது கண்ணோக்கி பாருங்க சுவாமி. யார் யாருக்கு என்னென்ன பிரச்சனைகள், என்னென்ன வியாதிகள், வேதனைகள், கஷ்டங்கள், நஷ்டங்கள் வாழ்க்கையில சூழ்ந்து கொண்டு இருக்கிறதோ, என்னென்ன தலைக்கு மேல பெரிய ஆபத்து, சிறைக்கு போற ஒரு ஆபத்து, மானமே போற மாதிரி ஒரு ஆபத்து, இனி அவ்வளவுதான், வாசல் வரைக்கும் வந்துட்டார்கள், என்னை பத்தி தப்பு தப்பா போன புகார்கள், நான் செய்த தவறுகள் நிமித்தம் தண்டிக்கப்பட போகிறேனே, தற்கொலையே ஒரே தீர்வு என்ற எண்ணத்தில் இருக்கிற அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் சுவாமி நீர் இப்பொழுது கண்ணோக்கி பாருங்கப்பா. அவள் செய்த பாவங்களை அவர்களுக்கு மன்னியும், அவள் செய்த தவறுகளை அவர்களுக்கு மன்னியும் சுவாமி. அப்பா, சிலுவிலை நீர் தொங்கிக் கொண்டிருந்த பொழுது பிதாவே இவர்களை மன்னியும் என்று உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பிரார்த்தனை ஏறெடுத்தே சுவாமி, அதே பிரார்த்தனையை இப்பொழுது இந்த அன்பு பிள்ளைகளுக்காக நான் பிரார்த்தனை செய்கின்றேன். பிதாவே, இவர்கள் செய்த தவறுகள், அறியாமல் செய்த தவறுகள் அத்தனையும் மன்னித்து சுவாமி, இன்றைக்கு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அருள்வீராக. செய்த பாவங்களை கூட அவர்களுக்கு உள்ளத்துல மன்னிப்பு தந்து, குற்ற உணர்வுகளிலிருந்து விடுதலை கொடுத்து, புத்தி கட்டாத சமாதானத்தை இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நீர் அருளும்படியாக நான் பிரார்த்தனை செய்கின்றேன்ப்பா. தற்கொலை எண்ணங்கள் உடைய பிள்ளைகள் யாவரையும் மனதார மார்போடு கட்டி தழுவி அனைத்து முத்தமிட்டு, புத்தி கட்டாத ஒரு சமாதானத்தை பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நீர் அருளும்படியாக நான் பிரார்த்தனை செய்கிறேன் சுவாமி. நீ போ, சமாதானத்தோட போ என்று சொல்லக்கூடிய ஒரு அருள் வார்த்தை, ஆறுதலான வார்த்தை, நம்பிக்கையான வார்த்தையை இப்பொழுது நான் எடுத்து உங்கள் பிள்ளைகளுக்கு அருள்கிறேன் சுவாமி. சமாதானத்தோடைய போ, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று நீர் எப்படி இந்த பூமியில் இருக்கும் பொழுது சொன்னீரோ அதே வார்த்தைகளை உன்னுடைய நாமத்தினால அந்த பிள்ளைகளுக்கு நான் சொல்கிறேன் சுவாமி. அவருடைய எல்லா அக்கிரமங்களும் அவர்களுக்கு மன்னிக்கப்பட்டு, எல்லா உபாய மரண உபாய கட்டுகள் இருந்தும் அவர்கள் விடுதலையாக்கப்பட்டு இன்றிலிருந்து சமாதானத்தோடு வாழ நீர் கருணை செய்யுங்க, கிருபை செய்யுங்க சுவாமி. எம்பரமனாகிய இயேசு கிறிஸ்தன் நாமத்தினாலே அந்த பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன், எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். எனக்கு அருமையானவர்களே, இந்த பிரார்த்தனையை கேட்டு நம் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து
உங்களை ஆசீர்வதித்தது நிச்சயம் உறுதி. என்ன சந்தோஷமா, நீங்கள் பெற்ற நன்மையை திரையில நீங்கள் பார்க்குற இந்த மின்னஞ்சல் விலாசத்துக்கு எழுத மறக்கக்கூடாது. என்ன, தொடர்ந்து தேவ காரோணியம் உங்கள் ஒவ்வொருவரையும் மார்போடு கட்டி தழுவி முத்தமிட்டு வழிநடத்துவது நிச்சயம் உறுதி. God bless you. இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களுக்கு எழுதுங்கள். அனுப்ப வேண்டிய முகவரி: இயேசு ஊழியங்கள், வெளிவாக்கம், சென்னை 649, தமிழ்நாடு, இந்தியா. தொலைபேசி எண் 0444405000. மின்னஞ்சல் feedback@angeltv.org.